கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வியாதியிலிருந்து விடுதலை. விடுதலை பயணம் 15:26. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரச் செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்று நம்மில் அநேகர் பலவிதமான வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவரின் குரலுக்கு செவிசாய்த்து அவர் பார்வையில் நன்மையானதை செய்தால் அவருடைய கட்டளைகளையும் பின்பற்றி வாழ்ந்தால் எகிப்தியருக்கு வரச் செய்த கொள்ளை நோய்கள் ஒன்றையும் நமக்கு வரவிட மாட்டார், ஏனென்றால் அவரை நம்மை குணமாக்கும் ஆண்டவர். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். எத்தனையோ வருட வியாதி, குணப்படுத்த முடியாத வியாதி, அசுத்து ஆவியினால் ஏற்பட்ட வியாதி என்று எல்லாவற்றையும் குணமாக்கினார். அசுத்த ஆவியினால் நிமிர முடியாமல் கூனியாயிருந்த பெண்ணை குணமாக்கினார். பார்வையற்ற பர்த்திமேயு எல்லாவற்றையும் விற்று தீர்த்தும் விடுதலை கிடைக்காத இரத்தப்போக்குடைய பெண், இறந்த லாசர், இறந்த சிறுமி என்று அநேகருடைய பிணிகளை போக்கினார். ஏனென்றால் அவரே நம் பரிகாரியாகிய கர்த்தர். இன்று நாம் எப்படிப்பட்டதான வியாதியுடன் இருந்தாலும் இறைவனை நோக்கி பார்ப்போம். அவரே மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவராயிருந்து நமக்கு பரிபூர்ண விடுதலை தருவார். அன்பு இறைவா, வியாதியை உன்னிடமிருந்து விலக்குவேன் என்று கூறியவரே, எங்கள் உடல் மன வியாதியை மாற்றி எங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.